நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பிஎஸ்ஏ எக்ஸாம் பற்றி தான் பார்க்குறோம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எ எக்ஸாம் முறையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்மலாம் போட்ட நண்பா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ மறுபடியும் வந்து நம்ம ரிசல்ட் வந்துருச்சு ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் சில நம்பர்ஸ்லாம் கன்டினியூவாக வந்திருக்கு அந்த மாதிரி வந்து நியூஸில் வந்து சர்ச்சை வந்து எழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பொது பிரிவினரில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் தேர்வு எழுதினாங்க ஸோ ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா முப்ப ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் தேர்வு எழுதினாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் பத்து இடங்களில் வந்தவர்கள் வந்து மதுரவாயில் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதால் சர்ச்சை ஏற்பட்டது ஸோ டிஎன்பிசியில் என்ன பண்ணாங்க ஒரே தேர்வு மையத்தில் எழுதணவங்க வந்து டாப் ஸ்கோரில் வந்துனாங்க பார்த்திங்களா ஸோ அதே போல் எஸ்ஐலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து இடத்துல வந்தவங்க வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரே தேர்வு மையத்தில் எழுதனவங்க மதுரவாயில் அப்படின்ற தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் வந்து டாப் ஸ்கோரில் வந்திருக்காங்க ஸோ அதனால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நியூஸில் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ எஸ்ஐ எக்ஸாம்லேயும் வந்து குளர்படிகள் நடந்திருக்கு ஸோ அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு சர்ச்சையே வந்து பிசி எக்ஸாம்லேயும் நிறைய எழுந்துச்சு ஸோ எஸ்ஐலையும் ஏற்கனவே நம்ம நடந்திருக்குட்டு நல்லா டீட்டெயிலாக நம்மளாம் ஏற்கனவே நிறையா பார்த்தோம் ஸோ நிறைய சர்ச்சைகள் எழுந்தாலும் ஆனால் அதுக்கு டிஎன்எஸ்ஃபுல்லாக எந்த விளக்கமும் தராமல் அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் வந்து வருத்தமான செயலாக இருக்குது ஸோ வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தரவரிசை கொண்ட நூறு பேர் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க ஸோ நானும் பார்த்தேன் ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கண்டினியூவா கண்டினியூஸாக நம்பர்ஸ் வந்தது ஸோ அதை ஸோ நிறைய நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஸோ நடுவில் நடுவில் வந்து நம்பர் வந்து இல்லை ஸோ அதை நான் வந்து காட்டுறேன் இரு பாருங்கள் ஸோ இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்தது ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வர நம்பர்ஸ் இது ஸோ இன்னும் நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்க அதில் வந்து ஒரு நாலு நம்பர் லைனாக வருது அப்போ நடுவில் ஒரு நம்பர் பிரேக் ஆகுது அப்புறம் ஒரு நாலு நம்பர் லைனாக வருது ஸோ பிரேக் ஆகுது அந்த மாதிரிலாம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் கண்டினியூவாக கண்டினியூஸாக வருது பாருங்கள் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நடுவில் ஒரு நம்பர் பிரேக் ஆகுது பாருங்கள் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று வரையும் கண்டினியூஸாக வந்துருக்கு ஒரு பத்து நம்பர் லைனாக இருந்துருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தொன்று ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றே தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ஸோ இந்த மாதிரி ஸோ க கண்டினியூஸாக லைனாக வந்திருக்கு அதுக்கடுத்து அடுத்து எண்பத்தி மூணு ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக லைனாக நண்பா ஸோ கண்டினியூஸாக லைனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிசி எக்ஸாம் கிடையாது ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு நண்பர் போய் எழுதுனாங்கன்னா ஸோ கிளிய எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் ஸோ டிகிரி லெவல் எக்ஸாம் வேகன்சி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வேகன்சி தான் ஸோ இது ஒன்று ஒரு ஐயாய் பத்தாயிரம் வேகன்சியோ பஞ்சாயிரம் வேகன்சியோ கிடையாது ஸோ கண்டினியூஸாக நம்பர்ஸ் வரதுக்கு ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வேகன்சி தான் ஒன் இஸ் டு ஃபைவ் ரேஷியோவில் எடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேர் வந்து ஃபிசிக்கலுக்கு எடுத்திருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது ஒரு நண்பர் ஒரு ஒரு நம்பர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அடுத்த நம்பரே வந்து பாஸ் பண்ணுவாங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் ஒரு பத்து ப சதவீதம் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நம்பர் வருதுன்னா வருதுனா ஸோ ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்தடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து நம்பர் வரதுக்காங்கன்னா வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்கிறதுன்றது தள்ள தெளிவாக வந்து புலனாயிருக்கு ஸோ எஸ்ஐ ரிசல்ட் வந்துச்சுன்னா அதில் இருக்க அதில் எப்படியும் கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துடுறோம் ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் சொல்லவே தேவையில்லை ரொம்ப மோசமாக நடந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் எதிர்த்து இவங்கலாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லி டிஎன் நான் மட்டும் போயிட்டே இருப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவங்க ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் ஓனிஸ் ஃபைவ் ரேஷியாவில் செலக்ட் ஆனால் ஃபிசிக்கலி செலக்ட் ஆகக்கூடிய நம்பர் வேலூர் நம்பரு வேலூர் டிஸ்ட்ரிக் நம்பர் இது ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில நம்பர்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்திருக்கும் ஸோ நடுவில் நடுவில் பிரேக் ஆகிருக்கும் நம்பர்ஸ்லாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நூறு நம்பர்ஸ் வந்து ச சர்ச்சைக்கு உட்பட்டுருக்கு ஸோ கண்டினியூஸாக வந்திருக்கு நியூஸில் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து நம்பர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி நடவடிக்கை இதிலையாவது எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டு பார்த்திங்கனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர் பேர் தான் வந்து எஸ்ஐ ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் இருக்காங்க ஆச்சரியம் தான் நண்பா ஸோ நம்ம வந்து பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் கேள்விப்பட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஐநூறு பேராதாவது வருவாங்க ஸோ பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஸோ இரநூத்தம்பது பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் ஸ்ட்ரென்த் அதிகமாக காட்டினா ஏதாவது இப்போ இஷ்யூ ஆகிடும் அப்படின்றதுனால நடுவில் ஏதாவது டிலே டெ இவ்வளோ டிலே பண்ணி வந்துச்சு ரிசல்ட் இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஸோ உள்ள என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ இவங்க ரிசல்ட் வர்றதுக்காக ஒரே ஒன் மந்திலே ரிசல்ட் விட்டுருக்கலாம் ஸோ இவங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணணும் ஸோ அடுத்தடுத்த சர்ச்சுக்கு என்னென்ன என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்றாக கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ